ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெல்லைக்கன் சேனல். இன்றைக்கி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் சொல்லணும். நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபன் கிளாசிக் திருவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தவித பேசிக் ஒர்க்னாலும் நமக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் சிலவான எமர்ஜென்சி ஒர்க்கு நாமளே பண்ணிக்கலாம். கரெக்டான டூல்ஸும் கரெக்டான ஸ்பேர்ஸும் வச்சுருந்தா ஆர்எஸ்சியாவுக்கோ இல்லை டெக்னீஷியனுக்கோ வெயிட் பண்ணிக்கிற தேவையில்லை. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இன்னும் நிறைய வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் அதெல்லாம் பாருங்கள். எப்போ நம்ம சேனலோட வீடியோ பார்த்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அதில் டிஸ்க்ளைமர் போட்டிருப்போம், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போட்டிருப்போம். இதை ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம்னா அதோட பைலிங்கும் போட்டிருப்போம். எப்போ நம்ம சேனலோட வீடியோ பார்த்தாலும் ஃபுல் ஸ்க்ரீனில் 1080 pixels வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல் சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னா அப்போனா தான் கிளியராக ஆசிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தாங்க. ராயல் என்ஃபீல்டு ரீபன் கிளாசிக் திருவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நாமளே பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு ரீபன் கிளாசிக் திருவிட்டிக்குரிய ஹெட்லைட்டுக்குரிய பல்பை கழட்டி மாட்டுறது, டிராஃபிக் ஹெட்லைட்டுக்குரிய பல்பை கழட்டி மாட்டுறது, ஃப்ரண்ட் பொசிஷன் அதோட பல்பை கழட்டி மாட்டுறது, அப்புறம் ரியரோட பல்பை கழட்டி மாட்டுறது. கழட்டி மாட்டுற மாதிரி காமிக்கிறோம்னா நல்லதான் எனக்கு இருக்கு. இருந்தாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை பேசிக்னா நீங்களே பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதனால் வாண்டடே நம்ம கழட்டி மாட்டுறோம். எந்தவித எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கொடுத்த வரைக்கும் நம்ம பைக்கில் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பல்ப் எரியன்னு வச்சுக்கோங்களேன், உடனே பல்பை கழட்டி பார்த்துருக்க தேவையில்லை. முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது ஃபீஸ் தான். இதில் மேப் போட்டிருக்காங்க எது என்ன செக்ஷன் குறையுதுன்னு, அதை பார்த்து நம்ம முதல்ல செக் பண்ணணும். இதை கழட்டி திரும்பி மாட்டுறதுக்கு அவங்களே பேசிக் டூல்ஸில் இந்த மாதிரி ப்ளக் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிட்டு மாட்டிக்கலாம். அப்புறம் ரிலே பார்க்கணும். ஃபீஸ் பார்க்குறீங்க, ஃபீஸ் ஓகே, ரிலே பார்க்குறதே ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் வேணால் நம்ம பல்பில் வந்து சஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஃபீஸ் தாங்க போக சான்ஸ் இருக்குது, ரிலே தான் போகாது. அதனால் ஃபீஸ் ஓகே இருந்தால் நம்ம டேட்டா கூட பல்பை பார்த்தலாம், இருந்தால் ரிலேவும் பார்த்துக்கலாம், அது நல்லது. ஃப்ரண்ட் லைட்டை கழட்டிடலாம், இந்த டூ மட்டன் ஸ்க்ரூவை கழட்டிடலாம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்னோட ஸ்க்ரூ மலங்கி போனாலும் வேறு டைப் மாற்றிருக்கேன். இதில் ஸ்டார் வரும், மைனஸ் வரும், ஒரிஜினலாக வருது ஸ்டார் டைப் தான் வரும். லெஃப்ட் திறப்புனா லூஸு. இந்த சைடு கழட்டிடலாம், ஃபஸ்ட்டு டூலில் அப்புறம் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக கழட்டிடலாம். ரெண்டு எடுத்து வச்சு டூமை கழட்டும் போது கொஞ்சம் மேலே கொடுத்து இப்படி வெளியெடுங்க. மெல்ல மேலே சேக் பண்ணி சப்போஸ் வராத மாதிரி இருந்தால் லைட்டாக சேக் பண்ணுவாக்கல, அப்படியே மேலே தூக்கணும் வாக்கல, இப்படி எடுக்கணும். சாக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம், இந்த ரப்பர் போட்டு எடுத்துடலாம். நல்லா தான் எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, இந்த பை தான் தொடச்சி விட்டுடலாம். இந்த கம்பி ரொம்ப பண்ணலாம், இதில் கொஞ்சம் மேலே நீட்டிகிட்டு இருக்கோம், இப்படி ப்ரெஸ் பண்ணி தகுந்த வாக்கில் எடுக்கணும். எடுத்தாச்சு, இப்போ இந்த கம்பி யூஸ் பண்ணியாச்சு. இந்த பல்ப் எடுக்க முன்னாடி இது எப்படி காரில் உட்காந்துருக்கணும் பாருங்கள். மேலே ஒன்று கீழே ரெண்டு அந்த மாதிரி பொசிஷன் பார்த்துக்குங்க. அப்போ தான் திரும்பி மாட்டும் போது அந்த காரில் உட்காரிக்க முடியும், மாற்றி தான் மாட்ட முடியாது. எடுத்துடலாம். இந்த பல்பு 12V H4 டைப்பு, 69 watts. நான் ஆல்ரெடி ஹீட் சிங்க் அமௌண்ட்டு இந்த பின்னில் அடிச்சிட்டேன், அதாவது எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்கோ, அது மூலமாக இந்த பாயிண்டில் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் ஆல்ரெடி அடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி மாட்டுங்க. மாட்டும் போது இந்த காரில் உட்கார வச்சிடலாம், நான் சொன்ன மாதிரி தான் இப்படி வச்சுக்கோங்க. மேலே ஒன்று கீழே ரெண்டு ஸ்ப்ரிங் இப்படி வச்சு லாக் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தள்ளினவாக ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளினவாக்கில் இப்படி கொடுத்து இந்த காரில் லாக் பண்ண வைக்கணும். லாக் அடிச்சு பாருங்க, ஈஸியாக சிம்பிள் ஒர்க் தாங்க. எந்த ஒரு ஒர்க் பண்ணும் போதும் நம்ம ரிமூவ் பண்ணும்போது பொசிஷன் பட்டோம்னா திரும்பி மாட்டும் போது ஈஸியாக இருக்கும். ரப்பர் எப்படி மாட்டினா ரெண்டு நீட்டு இருக்குங்களா, அது கீழே வர மாதிரி வச்சு லாக் பண்ணணும். நல்லா உள்ள செக் பண்ணி செக் பண்ணி தள்ளி விட்டுருங்க. அந்த கம்பி இருக்கு பற்றி அது கொஞ்சம் நீட்டிட்டு தான் ரப்பர் போட்டுல, அதனால ஒன்றும் இல்லை. சாக்கெட் மாட்டிடலாம். இந்த சாக்கெட் அழுத்தும் போது கண்ணாடி கீழே வச்சு அழுத்திடாதீங்க, இது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டு அழுத்துங்க. அதில் உள்ள லாக் ஆயிடுச்சு, இப்போ மாட்டிடலாம். உள்ளே வைக்கும் போது இது எதுவும் அழுந்தாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து கேப்பில் விடணும். இப்படி மேலே வச்ச வாக்கில் அப்படி மாட்ட போகிறோம். இதுக்கமாக தெரிஞ்சால் கொஞ்சம் உள்ளே பார்த்து ஓரம் கட்டிக்கிட்டு அப்புறம் மாட்டுங்க. ஸ்க்ரூ மாட்டிடலாம். ரைட் சைடு டைட்டு, ஃபஸ்ட்டு கையில் அப்புறம் டூல். இப்போ நம்ம அந்த பல்பை ஒரு கம்பி வச்சு அழுத்தி விட்டோம் இல்லைங்களா, அது ஒழுங்காக மாட்டாமல் இருந்தால் ரன்னிங்கில் சவுண்டு வரும். அப்படி சவுண்ட் வந்தாலும் ஒன்றும் இல்லை, நாமளே கழட்டி திரும்பி அதை கொஞ்சம் ப்ராப்பராக கம்பி அழுத்தி விட்டு அப்புறம் மறுபடியும் மாட்டோம்னா சவுண்டு வராது. நான் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் டைட் வச்சாங்க, கரெக்டாக இருக்கணும். அந்த சைடு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சவங்களை லாக் பண்ணுங்க. இந்த பாடி செட்டுக்கு இந்த கிளாம்பு எது கேப்ல அளவுக்கு கரெக்டாக நெருக்கி நம்ம லாக் பண்ணணும். கழட்டி மாட்டினா இல்லைங்களா, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். நம்ம சுவிட்ச் போர்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, டிம்மு ரைட்டு ரெண்டுமே ஒர்க் ஆகுது, அப்போ நம்ம கரெக்டாக மாட்டிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட் பொசிஷனோட பல்ப் எப்படி கழட்டி மாட்டுறது அப்படின்னு பார்ப்போம். 3mm ஆலன் டைப்பு, லெஃப்ட் சைடு திருப்பினா லூஸு. ஃபஸ்ட்டு டூல் அப்புறம் கையில் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம், கவர் எடுத்துடலாம்.
ஸ்க்ரூவையும் கிளாம்ப் எடுத்தாச்சு. இப்போ இந்த லென்ஸ் எடுக்கணும் அப்படின்னா லப்பர் போட்டு வெளியே எடுக்கணும். முதல்ல இந்த லப்பர் கவர் எடுத்துடலாம். இது வரைக்கும் ஒரு இதுக்கு மேலே ஒயர் இருக்கும். இந்த லென்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த லப்பர் அப்படியே பிரிச்சு வைக்க லைட்டாக பிடிச்சிங்கன்னா அதே வெளியே வந்துடும். ஏன்னா இந்த லென்ஸு இந்த காடிக்குள்ளே உட்காந்துருக்கும். அவ்வளோதான் எடுத்தாச்சு. இந்த பல்ப் எடுக்கும்போது நான் லாஸ்ட்டாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. என்ன பண்ணால் லெஃப்ட் ரைட்டு சேக் பண்ணிட்டு ட்ரை பண்ணேன், ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி பண்ணக்கூடாது. பிளைண்டாக அப்படியே வெளியே தான் வந்துடும். இவ்வளோ ப்ரைஸு 45 ருபீஸு. நான் லாஸ்ட் டைம் லெஃப்ட் ரைட் சேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிட்டு திரும்பி மாட்டி பார்த்தேன். மாட்டிட்டு லைட் ஏரியாதனால இந்த கீ ஆன் பண்ணி வச்சாக்கலே மாட்டிகிட்டு இருந்தேன். விட்டு விட்டு எரிஞ்சு பல்ப் போயிடுச்சு. ஏதாவது ஒரு ஒர்க்கு பல்ப் பொருட்டாக பண்ணுறீங்கன்னா உட்கார வச்சுட்டு ஆன் பண்ணி பாருங்கள். வண்டியை செட் ஆகணும்னா ஆஃப் பண்ணிட்டு பொசிஷன் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிட்டே பொசிஷன் உட்கார வச்சோம்னா இப்படி தான். ஒரு ரேட்டு 1 பீஸ் 45 ருபீஸு. 2 வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். சும்மா பேக்க மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ராயல் என்ஃபீல்டு தான். வெளியில் தொலைங்களா அதே மாதிரி உள்ள ஜென்ட்ரலாக தள்ளணும். அப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்லணும். நான் கல்ட்ரப்ப என்ன பண்ணால் சேக் பண்ணி எடுத்துறீங்களா. அப்போ உள்ள காடி இருக்கு பாருங்க, அந்த பல்ப் உட்கார வைக்கக்கூடிய காடி, அது கொஞ்சம் பெருசாக்கி விட்டேன். அதனால இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டேன். பழையபடிக்கு பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் தான் இது உள்ள சுருக்கும் போது டச் ஆகும். அதனால கரெக்டான ஸ்பேஸில் வச்சு அமுத்தி விட்டுட்டேன் இந்த உள்ள வர கிளாம்பை. இது ப்ளஸ் மைனஸ் கிடையாதுங்க, எப்படினா மாட்டலாம். ஏன்னா இதுல இண்டிகேஷன் இல்லை, எந்த வித மார்க்கும் இல்லை. இப்போ மாட்டிடுறேன். நேராக வச்சு உள்ள தள்ளணும். உள்ள தள்ளும்போது இந்த பூட்டு அப்படியே உள்ளே போகும். ஏன்னா பூட்டை உள்ள தள்ளிட்டு அப்புறம் தள்ளோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் கிடைக்கும். அவ்வளோ உள்ள தள்ளியாச்சு. உள்ள தள்ளிட்டு இப்படி இப்படி ஆட்டக்கூடாது. நான் அதை பண்ணினேன். இப்போ இந்த லப்பர் உள்ள போயிடுச்சு இல்லைங்களா. இப்போ லென்ஸ் மாட்டிடலாம். காடிக்குள்ளே உட்கார வைக்கணும். சிம்பிள் தாங்க. அது வெளியே பற்றினு தெரியாது, உள்ள அந்த காடில் உட்காரும். இங்கே தெரியுது பாருங்க, இந்த எண்டு வரைக்கும் போகணும். அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ இந்த லப்பர் போட்டு உள்ள தெரியலாம். இப்போ ஜஸ்ட்டு இது நம்ம கழட்டி மாட்டோம் இல்லைங்களா. ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும்னு பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன் அதை தட்டி பார்த்தா கூட எந்த சேர்க்கலையும் ஒன்றும் இல்லை. பாயிண்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த காலையில் கரெக்டாக உட்காந்துருச்சு. கிளாம் மாட்டிடலாம். நல்லா புஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மாட்டுவோம். அப்போ அந்த கிளாம் ஃப்ரீயாக போவோம். திரியமாக வாங்க ஸ்க்ரூ மாட்டிடலாம். சில இடத்துல நம்ம வீடியோ ஃபாஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் யூடியூப் செட்டிங்கில் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாரிட்டிக்கு கரெக்டாக இருக்க வைக்கணும். அப்புறம் இங்கே பாருங்க, டச் பண்ணுறேன் அப்படின்ட்டு இங்கே லைட்டாக பெயிண்ட் போட்டேன். பெயிண்ட் டச் பண்ணிட வேண்டியதான். அடுத்து டிராஃபிக் லைட்டோட பல்ப் கழட்டி மாட்ட போறோம். அது இங்க பாட்டம்ல வருங்க அந்த ஸ்க்ரூ. இது 4mm டயா. அந்த மாதிரி உள்ள டைப் யூஸ் பண்றதா பரவாயில்ல. ஏன்னா அப்பதான் இது போல இன்சர்ட் பண்ண முடியும். லெஃப்ட் சைடு லூஸ், நட்டுக்கு லெஃப்ட். அப்புறம் வந்துருச்சு பாருங்க. அப்புறம் இதுல ஓரிங் கொடுத்துருப்பாங்க, நான் எடுத்து கூட காட்டிடுறேன். இது திரும்பி மாட்டும் போது இந்த காரியில உட்கார வச்சுதான் அப்புறம் இந்த கவரை மாட்டணும். இந்த பல்ப் எப்படின்னா ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி திருப்பணும். திருப்புறேன் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் வந்து உட்கார வைக்கிறது, ரைட்டு வெளியே எடுக்கிறது. ரைட் திருப்பிட்டேன், சும்மா கொஞ்சம் தான் ரைட்டு வரும், வெளியே வந்துருச்சு. இது 12 வோல்ட்டு 10 வாட்ஸ். இந்த பல்ப் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட்டு 5 வாட்ஸ். இண்டிகேட்டர் பல்ப் மாட்டிடலாம். இந்த காடியில் கரெக்டாக இந்த பின்னுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சு இந்த இடத்துல கையை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி அப்படியே லெஃப்ட் லாக் ஆயிடுச்சு. இந்த ஓரிங் மாறி விடலாம். இந்த ஓரிங் எப்படினா கட்டாயதாக இருக்கும். கட்டாயிருச்சுன்னு நினச்சிடாதீங்க. ஃபுல் சர்க்கிள்லாம் கிடையாது, கொஞ்சம் கட்டாயி இருக்கும். அது எப்படின்னா தெரியுது பாருங்க, இந்த கேப்பு, இந்த கேப்புக்குள்ளே உட்கார வைக்கிற மாதிரி. இந்த பின்னாடி கூட தான் ஸ்க்ராச் போட்டுறாதீங்க, அப்புறம் ஒழுங்கா ஃபிளைட் ஆகி வராது. மாட்டிங்க கவரை. ஸ்க்ரூ உள்ளதாங்க இருக்கு. சப்போஸ் ஸ்க்ரூ வந்து ஸ்ட்ரக்கேட் வெளியே வந்தால் அந்த செயின் கிளீன் லைட்டாக அடிச்சு விட்டு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். இது பிளாஸ்டிக் காடி அப்படிங்கிறனால பார்த்து தான் ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணணும். ரொம்ப டைட் பண்ணால் இதை உடச்சிருவோம். இப்படி மேலே கொடுத்து மாட்டி அமுத்தணும். ஸ்க்ரூவை ரைட்டு திரும்ப வைக்கணும். அது திரும்ப வச்சா டைட்டு. ஒரு ரெண்டுக்கு மேலே போகக்கூடாது. அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே முடிக்கணும்னா அந்த பிளாஸ்டிக் காடி உடச்சிருவோம். இப்போ நம்ம கழட்டி மாட்டோம் இல்லைங்களா, அதை ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். நம்ம சேஃப் கொடுத்தா கூட எந்த வித சேஞ்சஸும் இல்லை. இப்போ பின்னாடி வர அந்த பல்பை கழட்டி மாட்ட போகிறோம். இது எப்படின்னு பார்க்கும்போது நம்பர் பிளேட்டுக்கு வர ஃப்ரேமுக்கு 2 10mm கொடுத்துருப்பாங்க நட்டு. அப்புறம் இந்த லைட்டுக்கு 1 10mm கொடுத்துருப்பாங்க. ட்ரையாங்கல் ஷேப் மாதிரி இருக்கும். இது எங்கே வரும்னா மர்க்கடுக்கு உள்ளே வரும். அந்த பல்புக்கு நேராக வர 10mm, அப்புறம் அந்த நம்பர் பிளேட் ஃப்ரேமுக்கு 2. இதை நீங்கள் 10mm ஓப்பன் எண்ட் ஸ்பேனரு இல்லை டெப்த்து பெண்ட் ஸ்பேனர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரேச்சட் யூஸ் பண்ணுறேன். 10mm காலஞ்சி ரேச்சட்டு இடிக்காமல் உட்காருது. அதனால் காலஞ்சி ரேச்சட் யூஸ் பண்ணி 10mm பாக்ஸ் போட்டு லூஸ் பண்ண போகிறோம். நட்டு பார்த்துங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அந்த நம்பர் வீட்டு கூட ஃப்ரேம் கழட்டி ஆகணும். லெஃப்ட் சைடு லூஸு. கீழே கண்டு கழட்டும் போது அந்த நம்பர் வீட்டு ஃப்ரேம் செட்டை போட வந்துருச்சு. மெல்ல அப்படியே சேக் பண்ணுவாங்க, மெல்ல இடுங்க. இப்போ தொடச்சி விட்டுருவோம். 1, 2, 3 இங்கேயும் தொடச்சி விட்டுருவோம். வாசல் செட்டை போட மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க.
இதுலயே இன்டிகேஷன் போட்டுருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமாங்கிறது தெரியல. லெஃப்ட் திருப்பினா அன்லாக்கு, ரைட் திருப்பினா லாக்கு. இந்த ஓரிங் எப்படி ஓரமாக போட்டுருவோம், லெஃப்ட் சைடு பண்ணி அன்லாக் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு திருப்பி அவ்வளோதான், ஜஸ்ட் இப்படி இழுத்தேன் வந்துருச்சு. இது 12 வோல்ட்டு, 21 வாட்ஸு, 5 வாட்ஸு. 21 வாட்ஸுங்கிறது பிரைட்டு, 5 வாட்ஸ் அப்படிங்கிறது டிம்முக்குரியது. இது இப்படி உள்ளே கொடுத்து லெஃப்ட் திருப்பணும், அவ்வளோ எடுத்தாச்சு. பல்பை மாட்டிதான் இந்த இதை நல்லா பிடிச்சிக்க, ஜென்ரலாக ப்ரெஸ் பண்ணி ரைட் சைடு தள்ளினா காடியில் உட்காந்துக்கும். நேர் கோடு மாதிரி இருக்குது இல்லைங்களா, நேர் கோடு மாதிரி அப்படியே வச்சு இங்கே வச்சு வண்டி தான் வச்சுட்டு புஷ் பண்ணவாக்க ரைட் திருப்பணும். லாக் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணாக ரைட் சைடு திருப்பினேன், ஒரு லாக் சவுண்ட் வந்துச்சு, லாக் ஆகிடுச்சு. இதில் இந்த இண்டிகேட்டர் செட்டை மாற்றணும் வச்சுக்கோங்களேன், இங்கே நம்ம ஜஸ்ட் இங்கே போட்டு ஸ்பேனை போட்டு திருப்பிடலாம், அது அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் செட் இண்டிகேட்டர் எப்படி கழட்டி மாட்டேன்னு அதுக்கும் வீடியோ பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த லப்பர் மாட்டிடலாம், இந்த கம்பி அதில் அந்த மாதிரி போய் உட்காரணும். அந்த லப்பர் கரெக்டாக ரியல் செட்டில் பொருளுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் மாட்டிட வேண்டியதான். பொசிஷன் கொடுத்து கரெக்டாக லப்பர் எல்லாமே ஜாயிண்ட் அளவுக்கு பார்த்து பக்கா உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்ட ஆரம்பிக்கலாம். உட்காந்துருச்சு, ஃபஸ்ட்டு மேலே அந்த லைட்டுக்குரிய அந்த நட்ட மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட்டு, அப்புறம் தான் டூல், நம்பர் பிளேட்டில் ஃப்ரேம் மாட்டிடலாம். ஹேண்ட் டைட்டு, காலேஜு 10 mm கரெக்டாக குறித்து டைட் பண்ணுங்கள். இந்த லப்பர்லாம் கேப் இல்லாமல் கரெக்டாக இந்த ரெண்டுக்கும் சீட்டிங் அடிச்சான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாவே நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண வச்சோம். மாட்டதுக்கப்புறம் சாய் போட்டு பார்க்குறோம், லைட் ஏறியுது, அப்போ கரெக்டாக பல்பை உட்கார வச்சுக்கோன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாவது சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது ஃபியூச்சர் ஐடியா சொல்லணும் இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனாலும் கமெண்டில் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனோட